இன்னைக்கு நம்ம ஏற்காடு அடிவாரத்துல இருக்க குருவம்பட்டின்ற இடத்துல இருக்க ஒரு ஃபால்ஸ்க்கு தான் போக போறோம். நம்ம எல்லாருக்குமே மோஸ்டா ஏற்காடு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த இடம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த இடம் ரொம்ப லோன்லியா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. பார்க்கலாம் போய் அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அப்படியே குருவம்பட்டி ஜூ கிட்ட வந்திருக்கோம். இதை தாண்டி தான் ஃபால்ஸ்க்கு போகணும். ஜூவோட என்ட்ரன்ஸை பார்க்குறோம். இப்போது நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி ரொம்ப நல்லாவே இருக்குது ஜூ அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு நாள் பார்ப்போம். இப்போ பார்க்க போகிறது குருவம்பட்டி ஜூக்கு அந்தாண்ட இருக்க குருவம்பட்டி ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அந்த பிளேஸ்க்கு ரொம்ப கூட்டம் வராது போல, ரொம்ப லோன்லியா இருக்க பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸாவது போகும்னு நினைக்கிறேன். அந்த ஃபால்ஸ்க்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்கு, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அது மீட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கலாம். பார்ப்போம். அவ்வளோதான், வந்தாச்சு லொக்கேஷனு. ஃபால்ஸ் அந்த சைடு இருக்கு, இந்த சைடு ஃபுல்லாக வாட்டர்ஸ் தான். செம்ம கிளீனாக இருக்குது தண்ணி, இங்கே சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. நான் உங்களுக்கு பேக் வியூ காட்டுறேன், கேமராவோட பேக் வியூ. அப்படியே கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது, ஃபுல் ஆஃப் ட்ரீஸாக இருக்குது, நல்லாயிருக்கு. சேலத்தில் அடிவாரத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சி பார்க்கல. நிறைய பேருக்கு அது தெரியலன்னு சொன்னாங்க. இப்போது நிறைய பேருக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தா சூப்பராக இருக்குது. ஓகே, கீழே இறங்கி போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணுற மாதிரி. ஃபுல்லாக பொதராக தான் இருக்குது கொஞ்சம். இந்த குச்சிக்குள்ளார கம்புக்குள்ளாரெல்லாம் பூந்து போனால் தான் நம்ம அந்த டெஸ்டினேஷனை அடைய முடியும் போல. அதாவது இந்த ஃபால்ஸோட ஆப்போசிட் சைட் காமிச்ச இல்லைங்களா, அந்த ஃபால்ஸோட அந்த சைட் காமிச்ச இல்ல, அதுதான் அது. அந்த பாலத்தோட ரைட் சைடில் இருக்க பாட்டில் தான் இருக்கும். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அருவி கொட்டுது, அது பாலத்துக்கு கடியாக வந்து இந்த சைடு வருது. செம்மையாக இருக்குது இந்த இடம். எனக்கு வந்து கால் வச்ச உடனே ரொம்ப சில்லுன்னு அப்படியே எனக்கு டக்குனு சிலர்த்துருச்சு. அந்தளவுக்கு சில்லுன்னு இருக்குது மலையிலேருந்து அப்படியே இறங்கி வர்றதுனால. தண்ணியும் செம்ம ஜோராக இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படியே குடிக்கலாம் போலேயே இருக்குது. நல்லா தான் இருக்குது, குடிக்கலாம்ங்கிற வித்தியாசம் தெரியல. ரொம்ப கம்மி பேர் தான் வராங்க, ஆனா நிறைய பிளாஸ்டிக்ஸ் வருது பாத்தீங்கன்னா. இங்கே ஒரு பிளாஸ்டிக், அங்க ஒரு பிளாஸ்டிக், ஃபுல்லா பிளாஸ்டிக்ஸா தான் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அது இந்த இந்த ஜப்பே இங்க போகுதுன்னே எனக்கு தெரியல. ஆனா அந்த சைடு மரம்லாம் பார்த்தா எனக்கு சினிமால வர மாதிரியே இருக்கு. இந்த சைடு ராக்ஸ், இந்த சைடு வந்து தண்ணி ஃப்ளோ ஆகுது, ரெண்டு சைடு மரம், சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துட்டு சூப்பராக இருக்கும். அங்கே நிறைய ஃபிஷ்ஷெலாம் இருக்குது, குட்டி குட்டி ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது. அப்படியே கால் வச்சா கடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, ஃபிஷ் பா மாதிரி இருக்கு, ஃபிஷ் பா மாதிரியே. பிளார் வேற அடிக்குது, அது சூரிய வெளிச்சம் போகுது. இதுதான் அந்த அருவி, அதாவது அந்த குட்டி அருவி தான். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்.
எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் வந்ததில்லை. ஜாலியாக வந்து மரத்தோட வேர்லேயே ஊஞ்சலாடுறேன், அந்த சைடு மீன் ஸ்பார்க்கு, அப்புறம் ஜாலியாக இருக்குது. நல்ல ஒரு பிளேஸ் இது. அந்த இடத்தோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.